அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளோட உலகம் மிகவும் வர்ணஜாலம் மிகுந்தது. கற்பனை திறன் அவங்களுக்கு மிகவும் அதிக அளவில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க புதுமைகளை விரும்பக்கூடிய ஒரு புதிய உலகத்தை நோக்கி தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இத்தகைய குணாதிசயம் கொண்ட நம்ம மாணவர்களோட கற்றல் கற்பித்தல் வகுப்பறை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, புதுமைகள் மிளறக்கூடிய வகையில் இருக்கணும். அந்த வகையில் மாணவர்களுக்கு புதுமைகளை கற்பிக்கிறதுக்காக நான் கையில் எடுத்துக்கிட்ட ஒரு யுக்தி தான் இந்த பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டம் அப்படின்றது கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் இணைத்து கற்பிக்கிறதுக்கு நம்ம நவயுக யுக்தி அப்படின்னு நம்ம கல்வியாளர்கள் பட்டியலிடக்கூடிய அந்த பட்டியலில் பொம்மலாட்டம் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய கல்வி கொள்கையிலையும் பொம்மலாட்டம் போன்ற கலையோடு இணைத்து கற்பிக்கக்கூடிய சில வழிமுறைகளை புதிய கல்விக் கொள்கை நமக்கு பரிந்துரையும் செஞ்சிருக்கு. அந்த வகையில் பொம்மலாட்டம் மூலமாக நம்ம பல பாடங்களை கற்பிக்கலாம். இன்னைக்கு மொழி பாடத்தை எப்படி பொம்மலாட்டத்தோட இணைத்து கற்பிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு வகுப்பறையில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த பொம்மலாட்டம் மிகவும் ஒரு பயனுள்ள கற்றல் கற்பித்தல் துணை கருவியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை மனநப்பாதையிலிருந்து திசை திருப்பி ஒரு படைப்பு மிகுந்த பாதைக்கு வழிவகுக்கிறதுக்கு நமக்கு பொம்மலாட்டம் உதவுது. மாணவர்களில் பல வகையான நிலை கொண்ட மாணவர்கள் இருப்பாங்க. மீத்திறன் மாணவர்கள் இருப்பாங்க, கற்றல் குறைபாடுகள் உள்ள மாணவர்கள் இருப்பாங்க. இத்தகைய மாணவர்கள் அனைவருக்குமே சமமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலை சமாளிக்க பொம்மலாட்டம் மிகவும் ஒரு உறுதுணையான துணை கருவியாக நமக்கு பயன்படுது. மொழி கற்பித்தலில் பொம்மலாட்டம் நம்ம இணைத்து கற்பிக்கும் போது மாணவர்களோட ஆர்வம் மிகுதியா காணப்படுது. மொழின்றது மாணவர்கள் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை தெளிவான சொற்றொடர்களுடன் தெளிவான உச்சரிப்புடன் வெளிப்படுத்துற திறன் தான் மொழியோட முதன்மை நோக்கமா கருதப்படுது. அந்த வகையில மாணவர்கள் அவங்களுக்கான அறிமுகமான பொருட்களை பத்தியும் அவங்களுக்கு அறிமுகமான சூழலை பத்தியும் அவங்க பார்த்த நிகழ்வுகளை பத்தி அவங்களை எடுத்து இயம்புறதுக்கு இந்த பொம்மலாட்டம் வழிவகை செய்யும். போலச் செய்தல் அப்படின்றது மாணவர்கள் கற்றலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுக்தின்னு சொல்லலாம். இந்த பொம்மலாட்ட கலையில போலச் செய்தல் மூலமா மாணவர்கள் நிறைய சொற்றொடர்களையும் சொற்களஞ்சிய பெருக்கத்தையும் கத்துக்கிறாங்க. பொம்மலாட்டத்துல மாணவர்கள் குழுவுல செயல்படும் போது அவங்களோட சக மாணவர்கள் கிட்ட இருந்து பல கருத்துக்களை கத்துக்கிறதோடு மட்டும் இல்லாம அனுபவங்கள் வேற, வாழ்க்கை வேற அப்படின்னு இல்லாம வாழ்க்கையும் அனுபவமும் கற்றலும் ஒரே ஒரு விஷயம்தான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை கத்துக்கிறதுக்கு பொம்மலாட்டம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையான ஒரு துணை கருவியா இருக்கு. இந்த துணை கருவியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 5ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய துணை பாடம் வறுமையிலும் நேர்மை அப்படின்ற பாடத்தை தான் நம்ம கதையா பார்க்க போறோம். இந்த பாடத்தோட கற்றல் நோக்கமா கொடுத்துருக்கிறது என்னன்னா, பொறுமையோட வலிமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு கற்றல் நோக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறு சிறு கதைகளை படிச்சு அந்த கதைகளை அழகுற எப்படி சொல்றது அப்படின்றது இன்னொரு கற்றல் நோக்கம். இந்த இரண்டு நோக்கத்தையும் கொண்டு நம்ம இன்னைக்கு இந்த வறுமையிலும் நேர்மை அப்படின்ற பாடத்தை இப்ப பார்ப்போம். கதை மாந்தர்கள், பணக்காரர், சிற்றூரிலே வாழும் மக்களுள் செல்வம் படைத்தவர், வேலைக்காரர், பணக்காரரிடம் வேலை பார்ப்பவர், குழந்தைகள், ராமு, சோமு, இளவேனில். இளவேனில் பொறுமையும் பண்பும் மிகுந்த சிறுமி. அம்மா இளவேனிலின் தாய். ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். இலகிய உள்ளம் கொண்ட அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாடக்கூடாது என்று கூறி அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்வதாக உறுதியும் அளித்தார். நம்ம ஊர்ல நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப பசியால வாடுறாங்கப்பா. இவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்யணும்னு பாக்குறேன். ஏ வேலா,
நம்ம ஊரில் எத்தனை சின்ன சின்ன பசங்க இருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு வாடா. ஏன்னா இந்த குழந்தைகளுடைய பசியெல்லாம் போக்குறதுக்காக கொஞ்சம் கோழிக்கட்டை கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஆ, என்ன சொல்கிறேன்? சரிங்க ஐயா, கணக்கு எடுத்து சொல்லிடுறேன். ஆ, நாளையிலேருந்து நான் செஞ்சு கொடுக்குற அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு வாசலில் வச்சுக்கோ. பசங்கள்லாம் வாங்கிறதுக்கு வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கொழுக்கட்டையை கொடு. தம்பி, சமூக இடைவெளி பாத்திரம் பார்த்துக்கோ. சரிங்க ஐயா. சார், அப்படியே செஞ்சிடுறேன். ஏய், அங்கே பாருங்க, கொழுக்கட்டை கூட வந்துடுச்சுடா, வாங்கடா போலாம். இளவேனில், ஓடிவாமா, கொழுக்கட்டை தீந்துற போது, சீக்கிரம் வா. ஓடிவாடா சோமு. எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கும் கிடைச்சிச்சு, ரெண்டு கொழுக்கட்டை. உனக்கு கிடைச்சிச்சா? சீக்கிரம் போ, தீந்துற போகுது. எல்லாரும் எடுக்கட்டும், நாம காத்துட்டு இருந்து பொறுமையா இருப்போம். நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் கொழுக்கட்டை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா சுவைச்சு சாப்பிடலாம். வாங்க. ம், சரி, இப்ப போய் பாப்போம். இதோ சின்ன கொழுக்கட்டையா இருக்கே, எனக்காகவே இருக்கு. இதுவே எனக்கு போதுமே. அட, யாருப்பா அது? இந்த சின்ன பொண்ணு, அதுவும் இந்த சின்ன வயசுல இவ்வளோ பொறுமையா காத்திருந்து நிதானமா கொழுக்கட்டைய வாங்கிட்டு போறாள. என்னடா இது, இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொறுமை, இப்படி ஒரு நிதானமா, ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கும் நமக்காக இந்த சின்ன கொழுக்கட்டை காத்துக்கிட்டு இருக்கே. நீ எனக்கே எனக்கான கொழுக்கட்டை, நான் உன்னை இப்ப சாப்பிட போகிறேன். என்னடா, நானும் அஞ்சு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த சின்ன பொண்ணு மட்டும் ரொம்ப பக்குவமா இருக்கிற மாதிரி இருக்க. சின்ன பொண்ணு மாதிரியே இல்லையே. கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் கூட ஒரு போட்டி கீட்டி போடாம அப்படியே நிதானமா இருந்து அந்த கொழுக்கட்டையை வாங்கிட்டு போறா. என்ன இது, ஆச்சரியமா இருக்க. இப்ப இத ரெண்டா பிட்டு சாப்பிடலாமா? அட, ஏதோ கீழே விழுதே, என்ன இது? இது என்ன வேணும் பாருங்கம்மா, இது என்ன தங்க காசு மாதிரி இருக்குமா? ஆமாண்டா கண்ணு, இது காசு தான் நினைக்கிறேன். அட, இது தங்க காசாச்சே. இந்த தங்க காசு எப்படி இந்த கொழுக்கட்டுக்குள்ள வந்திருப்போம்? அதுதான் எனக்கும் தெரியலையம்மா. சரி சரி இளவேனில், இந்த கொழுக்கட்டைய நம்ப வச்சுக்க வேணாம். இதை நீ யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியோ அவங்க கிட்டயே பத்திரமா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு, சரியாமா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஐயா, ஐயா. யாருமா அது? அடே, நீயா? வாமா வாமா வாமா, வா வா வா, உள்ள வா உள்ள வா. ஐயா வணக்கங்க. ஐயா, நீங்க கொடுத்த இந்த கொழுக்கட்டையில தங்க காசு இருந்துச்சுங்க ஐயா. அதுதான் அம்மா உங்ககிட்ட இந்த தங்க காசை கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஐயா. ஏம்மா, நீ இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கியே, உன் பேர் என்னடா கண்ணு? என் பெயர் இளவேனில் ஐயா. இளவேனில், இளவேனில், நல்ல பேர் தான். அம்மா இளவேனில், இந்த தங்க காசு உன் நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புக்கும் நான் கொடுத்த பரிசுன்னு வச்சுக்குமா. இந்த தங்க காசு உனக்கு தான், மகிழ்ச்சியா வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன இளவேனில் இவ்ளோ சந்தோஷமா வர, இப்படி துள்ளி குதிச்சுட்டு நீ வரத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமாங்கம்மா, இந்த தங்க காசு என்னுடைய நேர்மைக்கு கிடைச்ச பரிசுன்னு அந்த ஐயா என்கிட்ட இதை திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த காசை நம்மளையே வச்சுக்கவும் சொல்லிட்டாங்கம்மா. அப்படியா சொன்னாங்க என் கண்ணு, என் செல்வமே? நீ எப்பயுமே எவ்வளோ பணம் பதவின்னு எந்த ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சாலும் உன்னோட பண்பை மட்டும் மாத்திக்காம இதே உயர்ந்த குணங்களோட உன் வாழ்க்கையில பயணிக்கணும், சரியா இளவேனில்? எப்பயுமே உன்னை ஞாபகத்துல வச்சுக்கோ, நேர்மை மட்டும்தான் நன்மைய தரும், நேர்மை நன்மை தரும். சரிம்மா. மொழி கற்பித்தல்ல கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல்னு இந்த நான்கு திறன்கள் தான் முதன்மையா இடம்பெறுது. இந்த நான்கு திறன்கள்ல கேட்டல் திறன் வந்து நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்த கதையில மாணவர்கள் கதையை கூர்ந்து உற்று நோக்கி கேட்கும் போது அவங்களோட உற்று நோக்கும் திறன் அதிகமாகுது. கதையை கேட்கும் போதே பார்க்கும் போதே இந்த கதையை விமர்சிக்கிறதுக்கான என்ன ஓட்டங்கள் அவங்க கிட்ட எழுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை மற்றவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லலாம், என்னென்ன நம்மளோட சுய வாக்கியங்களை இந்த கதைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற என்ன ஓட்டமும் அவங்களுக்கு எழுது. அடுத்து இந்த கதையில் என்ன வரும் அப்படின்னு அனுமானிக்கவும் யூகிக்கக்கூடிய தன்மையும் கேட்டல் திறன் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோன்னா பேசுதல் திறன். மொழி கற்பித்தல்ல பேசுதல் திறன் தான் முதலிடம் பெறுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பேசுதல் திறன் எந்த அளவுக்கு மாணவர்கள்கிட்ட வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மொழி வளர்த்திறன் பெற்றிருக்காங்க, மொழியில வலிமை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, பேசுதல் திறனுக்கும் பொம்மலாட்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோன்னா, பொம்மலாட்டம் நிகழ்வை நம்ம நிகழ்த்துறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அவங்களோட சொந்த கருத்தை வெளிப்படுத்த நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். பொதுவாக நாடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் மாணவர்களை ஈடுபடுத்தும் போது மாணவர்களுக்கு நாம்பளா உரையாடல்களையோ இல்லை உரை வீச்சுகளையோ எழுதி கொடுக்காம அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தரும்போது அவங்களோட சொற்களஞ்சிய பெருக்கமடைகிறத பார்க்க முடியும். அந்த வகையில் பொம்மலாட்டத்தில் எந்த வித உரையாடல்களையும் ஆசிரியர் எழுதி கொடுக்காம மாணவர்கள் சுயமா எழுதி பழக பேசி பழக வாய்ப்பு கொடுக்கறதால மொழி வளர்த்திறன் வளர்றத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. மனமும் உடம்பும் ஒருமித்து எந்த செயல்ல ஈடுபடுதோ அந்த செயல் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த வகையில பொம்மலாட்டத்துல மாணவர்கள் மனமும் அவங்களோட உடம்பும் இணைந்து செயல்படுறதால இது ஒரு சிறந்த முயற்சிக்கான வித்தா தான் நமக்கு அமையும். இப்ப நம்ம பேசுதல் திறனை பார்த்தோம். பேசுதல் திறனுக்கு அடுத்து மாணவர்கள் படித்தல் திறன் வருது. இவங்க கேட்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, பேச தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இரண்டு திறன்களும் மாணவர்களை சுயமாகவே வந்து படிக்கும் திறனுக்கு இட்டு செல்லும். படிக்கும் திறன் எப்படி வளரும் அப்படின்னா, கதைகள் அதிக படிக்க அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். படித்த கதைகளை திரும்ப மற்ற மாணவர்களுக்கு வெளிப்படுத்த ஆர்வம் ஏற்படும். இது எல்லாமே படித்தல் திறனுக்கு மாணவர்களை இட்டு செல்லக்கூடிய மிகச்சிறந்த வழிகளாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாணவர்கள் கேட்டல் திறன், பேசுதல் திறன், படித்தல் திறன் இந்த மூன்று திறன்கள்லையும் ரொம்ப அதிக அளவு முயற்சி எடுத்த பிறகும் பயிற்சி எடுத்த பிறகும் அவங்க சுயமாகவே எழுதுதல் திறனில் தேர்ச்சி பெற்றவர்களாக மிளிர்வாங்க. இந்த மாதிரி பொம்மலாட்டம் மூலமாக நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பேசுதல், கேட்டல், படித்தல், எழுதுதல் ஆகிய இந்த நான்கு திறனும் மிகுதியாக நமக்கு வந்து வளர நம்ம பார்க்கலாம். மொழித்திறன் வளர்ந்தா ஒரு மாணவன் சிறந்த மாணவனா ஆகலாம் அப்படின்றதுக்கு பொம்மலாட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பொம்மலாட்ட கலையை நான் கற்பித்தல்ல இணைத்து கற்பித்து பல பயன்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் இந்த கலையை உங்க கற்பித்தல்ல பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.